வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரவுண்ட் 2 வருமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரவுண்ட் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரவுண்ட் 1 முடிஞ்சப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன டவுட் இருந்தது அப்படின்னா, ரவுண்ட் 2க்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் ரேங்க் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. நமக்கான சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிவிஎஸ்சிலையும் சரி பிடெக்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், 190-185 கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களுக்கு ரவுண்ட் 2 சான்ஸ் இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. 7.5க்கான ரவுண்ட் 2 நடந்து முடிஞ்சப்பவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன திருப்தி இருந்தது. ஓகே, ரவுண்ட் 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்மளும் நம்முடைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மெடிக்கலோ என்ஜினியரிங்கில் நல்ல காலேஜோ கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வெளியே போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் ரவுண்ட் 2 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. அதுபோலவே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாதனால, நிறைய பேர்னால் ஒரு 50-100 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுனால சீட் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு. அந்த சீட்டுக்கு ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஒன்று கேம்பஸ் சேஞ்ச். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் போடும்போது கேம்பஸ் சேஞ்சுக்கு வந்து வில்லிங்னஸ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, அந்த ஸ்டூடெண்ட் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அது இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னா, பிவிஎஸ்சி டிகிரி, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் ஒகேஷ்னலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம். ஏற்கனவே வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் பிடெக் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அகாடமிக்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்டோடு சேர்த்து 150 கட் ஆஃப் மார்க் வரைக்கும், அதாவது 150-170 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, டானுவாஸோட யூஜி அட்மிஷன்ஸ் போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு ஓடிபி வரும், ஓடிபி வச்சு உள்ளே போய் சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக எந்த விதமான தனிப்பட்ட ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதுபோலவே இந்த ரவுண்டில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. கேம்பஸ் சேஞ்சுக்குமே சான்ஸ் இருக்குது, 100% நீங்கள் கேம்பஸ் சேஞ்ச் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் சேஞ்ச் ஆகி போக போக கீழே இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து வேகன்சி அதிகமாகும். சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு இந்த ஏரியாவில் வந்து வேகன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புதுசாக ஆரம்பித்த காலேஜஸில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உடுமலைப்பேட்டை, அதே போல் சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூர், இந்த மாதிரியான கேம்பஸஸில் தான் வந்து தேனி, வீரபாண்டி இந்த இடங்களில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரவுண்ட் 2 நீங்கள் கலந்துக்காமல் விட்டிங்கன்னா, ஒருவேளை ரவுண்ட் 3 வந்தது அப்படின்னா அந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. ஸோ எப்போ கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும், 15/9/2023 5 மணி வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.